இறைவன் குரல் கேட்போம் ஆர்வமாய் ஒன்றிணைவோம் அன்பாய் இயேசு அழைக்கிறார் அவர் வார்த்தை கேட்டிடவும் அவர் பாதை சென்றிடவும் இனிதாய் இறைவன் அழைக்கிறார் அவர் குரல் கேட்போ அவர் வழி செல்வோ அவர் குரல் கேட்போம் அவர் வழி செல்வோம் இறைவன் ஆட்சி மலர்ந்திடும் அருளால் பூமி நிறைந்திடும் அழைக்கும் இறைவன் குரல் கேட்போம் ஆர்வமாய் ஒன்றிணைவோம் அன்பாய் இயேசு அழைக்கிறார் அவர் வார்த்தை கேட்டிடவும் அவர் பாதை சென்றிடவும் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்புக்குரியவர்களே என்று தாய் திருச்சபையோடு இணைந்து புனித பிலிப் நேரியுடைய நினைவை சிறப்பிக்கின்றோம் இவன் சொல்லுவார் சிறிய குற்றங்களை செய்வதை குறித்து எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் சிறிய குற்றங்களை பயப்படாமல் செய்கின்ற பொழுது பெரிய குற்றங்களை துணிந்து செய்வோம் என்று வலியுறுத்துவார் மேலும் ஒவ்வொரு நாளும் அதிக நேரம் ஒப்புரவு அருட்சாதனம் கேட்டு பாவிகளை மனம் திருப்புவதிலே அதீத ஆர்வம் கொண்டவராக இருந்திருக்கின்றார் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பதை அதீதமாக வலியுறுத்தி வந்தவராக இவர் இருக்கின்றார் எனவே இவர் விடுக்கின்ற அழைப்பை ஏற்று நாமும் சிறிய குற்றங்களிலிருந்து விலகி இருக்கவும் ஒவ்வொரு நாளும் நற்கருணை விருந்தில் பங்கெடுக்கின்ற பொழுது இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு செல்லவும் இப்புனிதர் வழியாக நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது தூய மறைபொருளை தகுதியுடன் கொண்டாட தடையாக இருக்கின்ற நாம் செய்த குற்றங்கள் குறைகளுக்காக மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம் வாசகம் அதிகாரம் 36 இறைவசனங்கள் 1-2 4-5 மேலும் 9-17 முடியும் எல்லாவற்றிற்கும் கடவுளாகிய ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமாயிரும் எங்களை கண்ணோக்கும் உம்மை பற்றிய அச்சம் எல்லா நாடுகள் மீதும் நிலவ செய்யும் அயல் நாடுகளுக்கு எதிராக உம் கையை உயர்த்தும் ஆண்டவரே உம்மை தவிர வேறு கடவுள் இல்லையென நாங்கள் அறிந்துள்ளது போல் அவர்களும் உம்மை அறிந்து கொள்ளட்டும் புதிய அடையாளங்களை வழங்கும் வியத்தகு செயல்களை நிகழ்த்தும் எங்களை தவிர வேறு யாரும் இல்லையென கூறும் பகைவேந்தர்களின் தலைகளை நசுக்கும் யாக்கோபின் குலங்களை ஒன்று கூட்டும் தொடக்கத்தில் போன்று அவர்களை உமது உரிமை சொத்தாக்கும் ஆண்டவரே உம் பெயரால் அழைக்கப்பெற்ற மக்களுக்கு இரக்கம் காட்டும் உம் தலைப்பேராக பெயரிட்டு அழைத்த இஸ்ரேலுக்கு பரிவு காட்டும் உமது திருவிடம் இருக்கும் நகரின் மீது நீர் ஓய்வு கொள்ளும் இடமாகி எருசலை மீது கனிவு காட்டும் உமது புகழ்ச்சியால் சீயோனை நிரப்பும் உமது மாற்றியால் உம் மக்களை நிரப்பும்
தொடக்கத்தில் நீர் படைத்தவற்றுக்கு சான்று பகரும். உம் பெயரால் உரைக்கப்பட்ட இறைவாக்குகளை நிறைவேற்றும். உமக்காக பொறுமையுடன் காத்திருப்போருக்கு பரிசு அளியும். உம் இறைவாக்கினர்கள் நம்ப தகுந்தவர்கள் என மெய்ப்பித்து காட்டும். ஆண்டவரே, உம் மக்களுக்கு ஆரோன் வழங்கிய ஆசைக்கு ஏற்ப உம்மிடம் மன்றாடுவோரின் வேண்டுதலுக்கு செவிசாயும். அப்போது நீரே ஆண்டவர், என்று மூல கடவுள் என்பதை மண்ணுலகில் உள்ள எல்லோரும் அறிந்து கொள்வர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் மீது இரக்கம் வைத்து எம்மை கண்ணோக்கும். உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவசனங்கள் 32 தொடங்கி 45 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் எருசலேமுக்கு போகும் வழியில் சென்று கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களுக்கு முன் போய்க் கொண்டிருந்தார். சீடர் திகைப்புற்றிருக்க அவரை பின்பற்றிய ஏனையோர் அச்சம் கொண்டிருந்தனர். அவர் மீண்டும் பன்னிருவரை அழைத்து தமக்கு நிகழ இருப்பதை குறித்து பேசத் தொடங்கினார். அவர், இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்லுகிறோம். மானிடமகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதித்து அவரை பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். அவர்கள் ஏளனம் செய்து அவர் மீது துப்பி சாட்டையால் அடித்து அவரை கொலை செய்வார்கள். 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர்களிடம் கூறினார். ஜெபதேயின் மக்கள் யாக்கோப்பும் யோவானும் அவரை அணுகிச் சென்று அவரிடம், போதகரே, நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களிடம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் அரியணையில் இருக்கும்போது எங்களுள் ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவர் உமது இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று வேண்டினர். இயேசுவோ அவர்களிடம், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? நான் பெறும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், இயலும் என்று சொல்ல இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் திருமுழுக்கையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவது எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்கள் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கே அருளப்படும் என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் யாக்கோப்பின் மீதும் யோவான் மீதும் கோபம் கொள்ளத் தொடங்கினர். இயேசு அவர்களை வரவழைத்து அவர்களிடம், பிற இனத்தவரிடையே தலைவர்கள் என கருதப்படுபவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். அவர்களுள் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும். ஏனெனில் மானிடமகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும்
பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு பணிவோடு இருப்பதே தலைமைத்துவமாம். நாம் ஒவ்வொருவருமே நமது வாழ்க்கையிலே அதிகாரங்கள் பெற வேண்டும், பதவி பெற வேண்டும், பட்டங்கள் பெற வேண்டும், புகழ் பெற வேண்டும் என்று அதை நோக்கி நமது வாழ்வை நகர்த்தி செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களையும் பொறுப்புகளையும் கடமைகளையும் செய்ய தவறுகின்ற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை குறித்து சிறிதுதானும் அச்ச உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அப்படி அச்ச உணர்வு இருக்கின்ற பொழுதுதான் நமது கடமைகளையும் பொறுப்புகளையும் அதிகாரத்தையும் சரியான முறையில் நாம் பயன்படுத்துவோம். நாம் பல நேரங்களிலே நாம் பெற்றிருக்கின்ற அதிகாரம் கடமை பொறுப்புகளை பிறர் மீது ஆளுமை செலுத்துவதற்கும் பிறரை அடிபணிய வைப்பதற்கும் பயன்படுத்துகின்றோம். ஆளுகிறவர்களுக்கும் ஆளப்படுகிறவர்களுக்கும் உள்ள இடைவெளி குறைந்து கொண்டே வர வேண்டும். அதற்கு இந்த அதிகாரங்களும் கடமைகளும் பொறுப்புகளும் பயன்படுத்தப்பட வேண்டும். குறிப்பாக அதிகாரத்தை பணி செய்வதற்காக பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் குறிக்கோளாக கொள்ள வேண்டும். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் பொறுப்பு கடமை என்னவென்றால் அனைத்து மானிடரையும் கடவுள் வாழ் ஒப்புரவாக்க வேண்டும். அந்த பொறுப்போடு பல்வேறு அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டது. பேய்களை ஓட்டுவதற்கும் நோய்களை குணப்படுத்துவதற்கும் இறந்தோரை உயிர் பெற்றலை செய்வதற்கும் என்ற ஏராளமான வல்ல செயல்கள் செய்வதற்கும் அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டது. இறைமுகன் இயேசு தனது அதிகாரத்தையும் தமக்கு கொடுக்கப்பட்ட அனைத்தையும் எல்லோரையும் இறைவனிடம் ஒப்புரவாக்குவதற்காக பயன்படுத்தினார் என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம். நான் இம்மண்ணுலகிலிருந்து விண்ணுலகிற்கு உயர்த்த பெற்ற பின்பு நான் உங்கள் அனைவரையும் என்பால் ஈர்த்து கொள்வேன் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த சிலுவை மரணத்தின் வழியாகத்தான் கடவுளை மகிமைப்படுத்த முடியும் என்று சொல்லியிருக்கின்றார். இதைத்தான் பவுலடியார் சொல்லுவார், இயேசு தம்மையே நறுமண பலியாக காணிக்கையாகவும் பலியாகவும் தந்தையாகிய கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கிறார் என்று சொல்லுகின்றார். மேலும் இந்த சிலுவையின் வழியாகத்தான் ஒட்டுமொத்த ஒரு உயரிய மகிழ்ச்சியை தாம் பெற முடியும் என்பதையும் அவர் கருதுகின்றார். நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது நமது கண்களை பதிய வைப்போம். அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு தம் இகழ்ச்சி என கருதாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார் என்று எபிரேயர் எழுதப்பட்ட திருமுகத்திலே பார்க்கின்றோம். ஆக சிலுவையை சந்திப்பது, சிலுவையிலே மரணிப்பதை குறிக்கோளாக கொண்டு இயேசு தனி ஒரு மனிதனாக கடவுளுடைய துணையோடு முன்னே நடந்து சென்று கொண்டிருக்கின்றார். சீடர்கள் இயேசு என்ன சொல்லுகிறார், இயேசுடைய சூழமைவு என்ன, இயேசுடைய மனநிலைவு எப்படிப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் தங்களுடைய ஆசைகளை தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதிலே அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். இதன் பொருட்டுத்தான் யோவானும் யாகப்புறம் இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே நீர் அமைய இருக்கின்ற அந்த அரசாட்சியிலே எங்களுள் ஒருவருக்கு வலப்புறமும் எங்களில் மற்றவருக்கு இடப்புறமும் தர வேண்டும் என்று கேட்கிறார்கள். பேதுரு, யோவான், யாகப்பர் இதிலே இருவர் என்ன நினைக்கிறார்கள் என்றால் இயேசுவுக்கு நாம் நெருக்கமாக இருக்கின்றோம், இயேசுவோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கின்றோம். எனவே நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய நமக்கு அவருடைய அரசாட்சியிலே முக்கிய பதவியை பெற்றுவிட வேண்டும் என்ற ஒரு அதீதம் ஆர்வம் இருக்கின்றது. ஒரு பதவியை நோக்கி தங்கள் வாழ்வை நகர்த்தி செல்வதை இந்த காலத்திலும் நம்மால் காண முடிகின்றது. அந்த சமூக அந்தஸ்தை நிலைநிறுத்தி கொள்ள ஆசைப்படுகின்றார்கள். இயேசு அவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு எனது வலப்புறத்திலும் எனது இடப்புறத்திலும் அமர்வது என்பது கடவுளால் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இருக்கிறது, அது தந்தையின் விருப்பத்தினால் நடக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்துவார். உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகின்றவர் தொண்டாற்றுபவராக இருக்க வேண்டும். உங்களில் முதன்மையானவராக இருக்க விரும்புகின்றவர்கள் பணி செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதை இறைமகன் இயேசு அங்கே வலியுறுத்தி கூறுவார். நீங்கள் இவ்வுலக மட்டிலே செல்வம் சேர்ப்பவர்களாகவும்
இவ்வுலக மட்டிலே பதவி வகிக்கக்கூடியவர்களாகவும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். கடவுள் மட்டிலே ஆசை உள்ளவர்களாகவும், கடவுள் மட்டிலே செல்வம் உள்ளவர்களாகவும், கடவுளுக்காக பணியாற்றக்கூடியவர்களாகவும் நீங்கள் மாற வேண்டும். அதுதான் என் விருப்பம் என்பதை இறைமகன் இயேசு இங்கே தெளிவுபடுத்துகின்றார். இந்த பவுலடியார் சொல்லுவார், நீங்கள் எப்படி பணி செய்ய வேண்டுமென்றால் கடவுளுக்கு பணி செய்வது போல மனிதருக்கு பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்துவார். ஓ மானிடா, கடவுள் உனக்கு நல்லது எதுவென உனக்கு காட்டியிருக்கிறாரே, நேர்மையோடு நடத்தலையும் இரக்கம் காட்டுவதிலே ஆர்வத்தோடு செயல்பட்டு கடவுள் மட்டிலே தாழ்ச்சியோடு செயல்படுவதை தானே உனக்கு உன்னிடமிருந்து எதிர்பார்க்கிறார் என்று மீக்கா இறைவாக்கினர் கூறுவது போல, கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் எது நல்லது என காட்டியிருக்கின்றார். அந்த நல்லதை புரிந்து கொண்டு கடவுளுக்காக பணி செய்யக்கூடியவர்களாக நாம் நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் இன்றைய நற்செய்தி வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நாம் பணி செய்யக்கூடியவர்களாக, தன்னலம் கருதாமல் பிறருக்காக பணி செய்யக்கூடியவர்களாக நமது வாழ்வை அமைத்துக் கொள்ளுகிற பொழுதுதான் இறைமகன் இயேசுவும் நம்மை உயர்த்தி காட்டுவார். இறை முதன்மையானவர்களாக இருக்க விரும்பினோம் என்றால் முதன்மையானவர்களாக பணி செய்யக்கூடியவர்களாக, மக்களுக்காக உழைக்கக்கூடியவர்களாக, கடவுள் மட்டிலே நேர்மையோடும் இரக்கத்தோடும் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் மாறுகின்ற பொழுதுதான் நாம் உண்மையான ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். இதோ இந்த கொரோனா நேரத்திலே பல்வேறு உதவிகள் தேவைப்பட்டு கொண்டிருக்கின்றன. பலரும் மடிந்து கொண்டிருக்கிறார்கள், பலரும் பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழமைவிலே நாம் எப்படி நமது பணியை முன்னிறுத்த வேண்டும் என்று சிந்தித்து பார்த்து அப்படி மக்களுக்காக நம் வாழ்வை அர்ப்பணிக்கின்ற பொழுது இறையருள் வேண்டி தொடர்ந்து இப்பள்ளியிலே ஜெபிப்போம். தன்னை வெறுமையாக்கி என்னை தந்த இறைவா, உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றே. தன்னை வெறுமையாக்கி என்னை தந்த இறைவா, உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றே. பெறுவதென்பது பேரல்ல, என்னை தருவதும் மகிழ்வதும் ஈடான ஒன்றல்ல. பெறுவதென்பது பேரல்ல, என்னை தருவதும் மகிழ்வதும் ஈடான ஒன்றல்ல. இழப்பதன் இழக்கணம் நீ, தருவரில் தாய்மை நீ, இயற்கையின் இயக்கம் நீ, இணையில் அமரியும் நீ. என்னை சுமந்து இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்க வந்த தெய்வம். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்றுள்ள நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். நாங்களும் இப்போது உன் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனி இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்றவாறும், தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திடவாறும், நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்தவாறும், எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்பவாறும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் மீது ஆசை வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. வானலோகராணி வையகராணி.